ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஒரு சேடான நியூஸ். காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தாலும் உள்ளேயே இருந்துட்டோம். கரண்ட்டு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நல்லா வெயில் கம்மியாக இருக்குதுன்னு வெளியே வந்தால் டைம் ஒரு 6:45 ஆகுது. சரி, வெளியே வரலாம், இங்கே கொஞ்ச நேரம் இங்கே உக்காரலான்னு பார்த்தா இங்கே கீழே என்னமோ என்னடா அது, பேப்பர் மாதிரி எதோ தெரியுது. வந்து பார்த்தா ஒரு சிட்டுக்குருவி எதோ சுற்றிட்டு இருக்குது. ஐஸ் வந்து பாருங்கள், எதுக்கு எப்படி சுற்றுச்சுன்னு தெரில. அது வந்து தண்ணி தாக்கோ இல்லை எதுக்கு சுற்றுச்சுன்னு தெரில. ஐசனா வந்து உயிரோடு இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. செத்துட்டு இருக்குது ராய்ஸ். நான் எப்போ எப்போச்சுன்னு தெரில. மதியத்துலேயும் போய் இருக்க மாட்டேங்குது. காலையில் எதுவும் இருக்குல்ல. பாவம், தண்ணி தாகத்துக்கோ இல்லை இது அடிப்பட்ட மாதிரியும் தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்கு வரும் உங்களுக்கு நம்ம வந்து பிடிக்க போனால் எவ்வளோ சீக்கிரம் குட்டி குட்டியாக பறந்து பறந்து போவோம். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ராய்ஸ். ஃப்ரெண்டு வந்து அவங்க தோட்டம் இருக்குது இங்கே பின்னாடி. எங்கள் தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் போய் ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து புதைச்சிடலான்னு இருக்கிறோம். குழி தோண்டி அப்படியே வச்சாலும் மறுபடியும் காக்காவோ இல்லை கிளியோ வந்து இதான் இது பண்ணிட்டோம். இருங்க, நம்ம போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு குழியை தோண்டிட்டு அதில் புதைச்சிட்டு மண் இது பண்ணிட்டு வந்துடலாம். பார்ப்போம், இங்கே இன்னொரு இது கம்பி அந்த தோண்டத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம். டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5:45 ஆகிட்டு வந்துடுது. இன்னும் இந்த இடத்துலையா இல்லை வந்துட்டு இந்த சைடு இன்னொரு இடம் இருக்குது. அந்த சைடு தோட்டத்தில் அந்த சைடு போய் இது பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். வீட்டு பின்னாடியே எங்கே இங்கே வேறு எங்கேயாவது இடம் பார்க்கலான்னு இருக்கிறோம். நான் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன். அவன் ஏதாவது கம்பி அந்த இதே எடுத்து கொடுக்குறான்னு பார்க்கலாங்க. இந்த இடத்துல எங்கே இது உள்ள இது பண்ணலாமான்னு தெரியல. பார்ப்போம், உங்களுக்கு இது பண்ணும்போது காமிக்கிறேன். தோண்டிட்டு கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் இதாக தோண்டிட்டு மூடி இஷ்டம் வரலாம். சரி, இந்த டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, ஒரு குட்டி டப்பாவில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் போட்டுக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இது கையிலேயே போட்டு போட்டு கூட்டிதான் இருக்குதுங்களா. குட்டியே இது உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் எடுத்துகிட்டு போனாங்களா, அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே உங்களுக்கு அங்கே இருந்து கண்டினியூ பண்ணுறது இருக்குது. காய்ஸ் டப்பாவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாருங்க. வேறு எங்கேயாவது இந்த இடத்துலையே தோட்டத்தில் பார்க்கலாம். நல்ல ஈரமாக இருக்க இடமாக இருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும். ஈரம் எங்கேயும் இல்லை, வேறு இடம் எங்கேயாவது பார்க்கலாம். செருப்பு வேற போட மாட்டுக்கிறேன். காலில் முள் ஏதாவது குச்சி குத்துச்சுன்னா அவ்வளோதான். நல்ல இடமா பார்க்கலாம். இந்த சைடு இங்கே பார்க்கலாம். தோன்றதுக்கு ஏதாவது ஏதோ எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரானா பார்ப்போம். ஏயா, தோன்றதுக்கு ஏதாவது வேணும்டா. கையில் எதுலேருந்து தோண்ட முடியும், ஏன்னா அது விரலேருந்து தோண்ட முடியும் அதுக்கு. நீட்டு அங்கே தண்ணி வருது இருக்குது, அந்த சைடு இங்கே பார்க்கலாங்களா. சரிங்களா, இப்போ தண்ணி விட்டுருக்காங்க. ஈரமாக இருக்குது, தோண்ட சொல்லியிருக்கோம் பார்க்கலாம். இது இங்கே வேணாம்டா டி, அதில் தோணா கூட பரவாயில்லடா. மீன் மீன் கரெக்டாக இருக்காது உனக்கு. இந்த இந்த மண் வந்து ஈஸியாக வெளியே வருது, நீ தோண்டிட்டு இருக்கிற. இன்னும் ஆழமாக தோன்றும். இரு 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 இங்கே அந்த டப்பா இருந்துச்சு அதில், இது இதில் இழுத்தா இன்னும் நல்லா வரும்டா. பூ எடுத்துடலாம் நவீன, ஒரு பூ வைக்கிறதுக்கு. அட்டையில் அப்படி வைக்கிறதா? அட்டை வேணாம் நவீன், அட்டை எடுத்துடலாம்டா. அட்டை எடுத்துடலாம் அப்படி முட்டு முட்டும். மூணு டைம் போட்டலாமா? நீ போட்டு பிரிச்ச இடம் பண்ணி விட்றோம். இந்த இடத்துல மூடிடலாம். தண்ணி போடலாம். இருங்க, இந்த இடத்துல என்ன இது பண்ணலாம்.
அவ்வளோதான், ஒரு பூ ஏதாச்சும் பிடிச்சிட்டு வந்து பூ வச்சிடலாம். இருங்க, தண்ணி கை கழுவிட்டு இந்த தண்ணி இன்னொரு இதில் எடுத்து வந்துருக்கலாம். இருங்க, நான் போயிட்டு ஒரு பூ ஏதாவது பிடிச்சிட்டு வந்து வைக்கிறேன். இருங்க காய்ஸ், என்ன பூ கிடைக்குது பார்ப்போம். இதில் இருக்கிற பூ எடுத்துக்கலாமா, சின்ன சின்ன பூவாக எடுத்துக்கலாம். இது மட்டும் குச்சிக்கிட்டோம். ஆமாம்மா, இங்கேயே காலில் குத்துது காய்ஸ் பாருங்க, இங்கே எவ்வளோ குத்திடுச்சு காலில். செருப்போட வந்துட்டு அதுக்கு இந்த பூவை பிடிச்சிட்டு போயிடலாமே. நான் போயிட்டு இவ்வளோ ஒன்று சின்ன சின்ன பூவை தேடி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இந்த பெரிய பூவை நான் பிடிச்சிட்டு போய் போட்டலாம். இருங்க காய்ஸ், அங்கேக்கலாம். நல்ல பெருசு பெருசாக இருக்குது இதுவே. பூ பேரெல்லாம் நம்மளுக்கும் தெரியாது அவ்வளோவாலாம். இந்த பூவை எடுத்துக்கலாம். இது வச்சிடலாம் முன்னாடியே, அது மேலே போட்டுடலாம். இது இங்கே தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். மாங்காய் தோட்டத்துக்கு, மாங்காய் தோட்டத்துக்கு அப்படி தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். இங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம். தண்ணி மட்டும் சேர்த்து வச்சுருக்கோம், அங்கே சைடில் வைக்கலாம். போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க, பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். சும்மா அப்படி மேலே தெரிச்சு விட்றதுக்கு இதே போதும் நினைக்கிறேன். இங்கே போட்டு முடிச்சிட்டோம் எல்லாமே. இங்கே இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது வச்சுட்டோம். இங்கே வந்து இது பண்ணிட்டோம் கைஸ். ஒரே ஒரு பூ மட்டும் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூ இது போட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் இது பண்ணி வச்சிட்டோம். இங்கே தான் இருக்குது, மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் இப்போ அது ஞாபகம் வந்தால் இந்த சைடு வரப்போ ஞாபகம் இருக்கும். அவ்வளோதான், போதும் போதும், முடிஞ்சு. அப்படி தண்ணி வந்து தண்ணி ஊற்றிட்டனால தான் தண்ணி மட்டும் வேஸ்ட் பண்ண. அவ்வளோ போதும், வா நீ போட்டுருவா. நம்ம பாப்பாவும் சிட்டுக்குருவி அந்த இதுக்கு பூ போடுறான்னு போய் பிச்சுட்டு வந்துருக்க காய்ஸ். அதுவும் போட்டுருவோம். இல்லைங்க அப்படி. ஆ, இந்த கையில் இந்த கையில் இந்த கையில் பிடிச்சிக்கா. ஆ, அது மேலே அப்படி போட்டுட்ருப்போம். அப்படி பொறும், மேலேயே வச்சுட்டு. ஆ, அவ்வளோதான், வந்துடு. ஓகே காய்ஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.